வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 40, 50, 60 வயது மேற்பட்டோருக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ முழுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்கள்லாம் வந்து பயன்பெறும் வகையில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அப்பப்போ புதிய அறிவிப்பெல்லாம் வந்துட்டு செயல்படுத்திகிட்டே இருக்காங்க. ஓய்வூதியம் வழங்குறதுலேருந்து ரேஷன் பொருட்கள் வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரியும் வரியும் சரி எல்லாமே வந்துட்டு மூத்த குடிமக்களுக்கு வந்து சலுகைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தற்போது மூத்த குடிமக்கள் வந்து பயன்பெறும் வகையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரயில்வே கட்டணம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு ரயில்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே வந்து நிறைய கோச் தெரியும், அதாவது ஸ்லீப்பர் கோச், ஏசி அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஜென்ரல் கோச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வேறு வேறு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசிக்கு வந்து கொஞ்சம் ஹையான அமௌண்ட்டு, ஜென்ரல் கோச்சுக்கோ ஓரளவு நார்மலான அமௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பயணிகளுக்கு, அதாவது மூத்த குடிமக்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டணத்தில் 40% வந்து சலுகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா 58, குறைந்தபட்சம் 58 இருக்கணும், 60, ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கட்டண சலுகையாக வந்து 60% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலும் ஏசியாக இருக்கட்டும், ஸ்லீப்பர் எது சூஸ் பண்ணாலுமே வந்துட்டு இந்த சலுகை வந்து பொருந்தணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ், கோதாவரி, சப்தகிரி, அப்புறம் சகாப்தி இந்த மாதிரியான அனைத்து வகுப்புகளுக்குமே வந்து இந்த கட்டண சலுகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு வந்துட்டு வந்து தனியாக வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ள மாதிரி வந்து அமைச்சு கொடுக்குறதா ஒரு தகவல் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற உண்மை தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.